இயற்கையின் பேரிடர் காரணமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே அழிஞ்சு போயிடுது அதுல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மீதி இருக்கிறாங்க அப்படி அழிஞ்சு போன அந்த மக்கள் தொகையை இவங்க ரெண்டு பேரால திரும்பவும் கொண்டு வர முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லாம போன அந்த மக்கள் தொகையை மீண்டும் உருவாக்க நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட முழு கதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு பத்து வயசு பையன் காமிக்கிறாங்க பாத்தீங்களா இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ அவனுக்கு ஃபுட்பால்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதில் தான் விளையாடிட்டு இருப்பான் பெருசாக வேற எந்த ஒரு விஷயங்கள்லையும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான் அது மட்டும் இல்லாமல் பையனோட அப்பா ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கனால இவனுக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி தொழிலெல்லாம் கத்து கொடுத்துருக்காரு இவனும் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ரேடியோவில் இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவரு அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிடுறாரு இவனுக்கு எப்படிதான் ஏதாவது லூசுதான் உழறிக்கிட்டே இருப்பானுங்க இப்படியெல்லாம் நடக்குமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஆளு சொல்லிட்டு இருக்காரு இந்த பையனும் அந்த விஷயத்தெல்லாம் பொருட்படுத்தாம அவன் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா ஒரு டீனேஜ் வயசு இருக்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஒரு விலாகர் அதாவது காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே கேமரா மூஞ்சியில் முழிச்சு சாயங்காலம் தூங்குற வரைக்கும் கேமராவே பார்த்து ஏதோ பேசி அதை அப்லோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹீரோயினோட சொந்த ஊர் கிடையாதுங்க இவங்க லண்டன்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அதாவது இந்த பொண்ணோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பங்கார ஹீரோயினை இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டாப்புல அப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு ஹீரோயின் ஒரு நாள் என்ன பண்றானா அந்த விலாக் ரெக்கார்டிங்காக அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அப்பா ஒரு இந்த இயற்கை வளங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவளும் கேமரா எடுத்துக்கிட்டு போய் அவர்கிட்ட நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி ரிப்போர்ட் ரிப்போர்ட்லாம் இந்த வீடியோல சொல்லுங்க நானும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு போட்டு காமிவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த அவர் பண்ண அந்த ரிசர்ச்சை பத்தின சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையை மனிதன் ரொம்பவுமே தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனால மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பா நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோயின் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததா அவங்க வேறு ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்க என்னென்னு பார்த்தா நம்ம அந்த பத்து வயசு பையன் இருந்தால் பார்த்தீங்களா அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக போகிறாங்க இங்கே இருக்கிற அந்த பசங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாதுங்க அதனால் ஹீரோயின் இவனுக்கு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த மொழியை இவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அதே நேரம் அங்கே இருக்கிற சில பசங்களுக்கெல்லாம் இவனை பார்த்தாலே பிடிக்கல இவனை புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கே போனாலும் இவனை டார்ச்சர் பண்ணுறது இவனை இம்சா பண்ணுறதுன்னு சொல்லி ஓவராக பண்ணிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் பார்க்குற ஹீரோயின் இருக்கிற அந்த பசங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறான் இவளை பார்த்ததுமே அவங்க பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விழிஞ்சது வேணுமே ஹீரோ நடப்பா அவர் பணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயினுக்கு இதுல துளியும் கூட விருப்பம் இல்ல ஏன்னா தனியா தான் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ ஹீரோயினுக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க அப்பா மட்டும்தான் இவனும் விட்டுட்டு போறதே இவங்களுக்கு பிடிக்கல வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுவேன் அது வரைக்கும் கொஞ்ச நாள் தானே நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லி தன்னோட பொண்ணு பெரிய மனசு இல்லாம அப்பங்கார அங்க இருந்து கிளம்புறாரு அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட அந்த டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக வண்டியில் போயிட்டுக்குறாங்க அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற வானத்தில் வித்தியாசமாக ஏதோ சில விஷயங்களாக தெரிய ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் இவங்க அதை பெருசாக பொருட்படுத்தாமல் போய்க்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையனை சில பேர்லாம் கிண்டல் அடிச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா அவனுங்க ஒரு லேக் ஓரத்தில் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இதை ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்க்குறா பார்த்ததுமே இதை தடுக்கணுன்னு சொல்லி அவன் அந்த வண்டியை நிறுத்திட்டு வேகமாக போகும்போது அதுக்குள்ளே இவனுங்க அந்த குட்டி பையனை தூக்கி ஒரு ஆற்றுக்குள்ளே தூக்கி வீசிடுறாங்க இதை பார்க்குற ஹீரோயினுக்கு இவங்க மேலே ரொம்பவுமே கோவப்படுறா பட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் வேக வேகமாக எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு வேணும்னு சொல்லி இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் வானத்துல ஏதோ வித்தியாசமா இடி எல்லாம் இடிக்கிற மாதிரி தெரியுது இந்த பக்கம் ஹீரோயின் இவனை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க கிட்டத்தட்ட அவன் கொஞ்சம் தூரம் ஆழமான ஒரு இடத்துக்கே போயிடுறாங்க பட் இருந்தாலும் ஹீரோயின் மேனேஜ் பண்ணி இவனை ஒரு வழியா புடிச்சிடறாங்க அந்த சமயம் வெளியே ஏதோ ஒரு ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி சத்தம் கேக்க அந்த தண்ணிக்குள்ளேயே பார்த்தா கிட்டத்தட்ட அந்த இடமே ஃபுல்லாமே ரெட் கலர்ல மாறிடுது இது என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஹீரோயின் மேல வந்ததுமே பார்த்தா அங்க இருக்கிற சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மேலே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க அங்க இருக்கிற மக்கள் யாருமே இப்ப உயிரோட இல்லை இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இப்ப உயிரோடு இருக்காங்க அதுவுமே இவங்க அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருந்தாங்கல்ல தான் இப்போ அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க சரி யாராவது கொஞ்சமாவது உயிரோடு இருப்பாங்களான்னு சொல்லி ஹீரோயினும் அந்த பொடியனும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடமா போய் பார்த்தா எந்த இடத்துலயுமே யாருமே உயிரோட கிடையாது எல்லாமே அந்த ஏற்பட்ட அந்த விபத்தினால எல்லாருமே அறந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதே தெரியல ஒரு ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்போ இவன் என்ன சொல்றானா நான் ரேடியோல காலையிலே இந்த மாதிரி நியூஸ் கேட்டேன் ஒரு சூரிய புயல் உனக்கு வரப்போகுது இதனால இந்த பூமி அழிய போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் அதை பெருசாவே எடுத்துக்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த பையன் ஹீரோன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத உனக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் என்ன பண்றது என்னன்னே இவங்க அடுத்த நாள் விடிஞ்சதுமே எழுந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி இந்த பையனை அவங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த இவங்க இருக்கிற அந்த லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய மொத்த வீடுமே இடிஞ்சு போயிருக்குங்க எந்த ஒரு வீடுமே பெருசா இவங்க ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியா இருக்காது ஆனா ஹீரோயினோட அப்பா எப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் வந்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான வீட்டை கட்டிருப்பாப்ல அது கொஞ்சம் பலமாவே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போய் இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே கிடையாது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு எதுவுமே இப்போ ஒர்க் ஆகிறது இல்லை சரின்னு சொல்லி அங்கே ஒரு மொபைல் இருக்குங்க அந்த மொபைல் எடுத்து இப்போ யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாப்பா அந்த மொபைல் ஒர்க் ஆகலை சரி எப்படி அந்த மொபைலில் சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லி அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் கனெக்ஷன் ஏதாவது இருந்தால் இதை வேலை செய்ய வைக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க முடியல அப்போ அங்கே ஒரு சோலார் பேனல் ஒன்று இருக்குது அதை எடுத்து கனெக்ட் பண்ணோன்னே இப்போ மொபைல் சார்ஜ் ஆகுது ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம் அப்படி இருந்தோம் அந்த மொபைலை வச்சு இவங்க ஏதோ விலாகலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை வேற யாராவது உயிரோடு இருந்தால் மேபி அவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வெக்கேட் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி ஹீரோயின் அவளோட வண்டி எடுத்து கிளம்ப பார்க்கும்போது அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல எதிர்பாராத விதமா அந்த வண்டியிலிருந்து கீழே விழுகிற ஹீரோயின் அவளோட இடுப்புல ஒரு கம்பி ஒன்று குத்திடுதுங்க இதனால அவளுக்கு ஒரு பெரிய காயம் ஏற்படுது அவளால் அங்கிருந்து எழுந்திருக்கவே முடியல இந்த பொடியன் தான் ஹீரோயினை அந்த ரூம்குள்ளே கொண்டு வந்து வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ ஹீரோயினுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும் இல்லைனா கண்டிப்பாக ரிஸ்க் ஆகிடும் நாட்கள் போக போக அந்த இடத்துல சீல் பிடிச்சி அவளுக்கு அடிப்பட்ட காயம் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்போ ஹீரோயின் இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான் அந்த மெடிக்கல் கிட் சம்பந்தப்பட்ட சில இதெல்லாம் சொல்றான் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் இருந்துச்சுன்னா ஏதோ நம்ம கொஞ்சம் வைத்தியம் பார்த்தோன்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோயின் இவங்கிட்ட சொல்லிட்டு நம்ம நம்மளால ஒரு ரிஸ்க் எடுத்து அங்க இருக்கிற ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் ஏதாவது இடத்துல ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஹீரோயின் சொன்ன மாதிரியே இவனும் கஷ்டப்பட்டு சில மருந்தெல்லாம் கொண்டு வரான் கொண்டு வந்து ஹீரோயினுக்கு ட்ரீட்மென்ட் பார்க்குறாங்க மயக்கம் தெரிஞ்சு ஹீரோயின் எழுந்து பார்த்ததுமே அவளுக்கே நம்பிக்கை இல்லை உயிரோடு இருக்கான்னு சொல்லி அதுக்கு காரணம் இவன் தான் அப்படியே நாட்கள் போக போக அந்த அடிப்பட்ட காயம் எனக்கு சரியாயிடுது இப்போ ஓரளவுக்கு அவரை ரெக்கியூரி ஆயிட்டான் அதே சமயம் இந்த பக்கம் அந்த பொடியும் தூங்கிட்டு இருக்கிறான் அவன் தூங்கி கண் முழிச்சதுமே பார்த்தா அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்டில் ஏதோ ரத்த கடையெல்லாம் பார்த்ததுமே அவனுக்கு பயமாயிருது ஒருவேளை வேளை ஹீரோயினுக்கு ஏதோ ஆகிடுச்சின்னு சொல்லி இவன் அங்கேருந்து எழுந்து போனான் அவள் ஏதோ ஒரு இடத்துல நின்று அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்போ இவன் அங்கே போனதுமே ஹீரோயின் கேட்டேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அவள் எதுவுமே சொல்லலை நீ சின்ன பையன் உனக்கு எதுவுமே தெரியாது இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்குவே அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின்னு சொல்கிறாங்க அதே நேரம் இந்த பக்கம் எங்கேயோ இருக்கு வந்து ஒரு கன் ஒன்று இருக்குங்க அந்த கன் எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணி நம்மளால ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான் என்ன விஷயம் சொல்லி ஹீரோயின் கேட்டேன் இல்லை உன்னை நான் தான் பாதுகாக்கணும் ஒரு யாராவது நம்மளை எதிர்க்க வந்தால் நம்மளை நம்ம தற்காத்துக்கணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரலாம் சொல்லிட்டு இருக்கிறான் இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிடுது ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு புக் எடுக்கிறாங்க அந்த புக்கில் இவளோட அப்பா சில விஷயங்களை எழுதி வச்சிருக்காரு ஒரு தனியாக ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் சர்வை பண்ண முடியும் இந்த உலகத்தில் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில் பண்ணி வச்சுருப்பாரு இந்த பக்கம் இவங்களுக்கு தேவையான அந்த உணவுக்கெல்லாம் இவங்களே சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி போட்டு அதில் விளையக்கூடிய அந்த காய்கறிகள் அந்த பழங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு மில்லி இருந்த நம்மளாலும் இப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகிட்டாங்க ஒரு டீனேஜ் பையனா மாறிட்டான் இதனால வரைக்குமே அவனுக்கு ஹீரோயின் மேல பெருசா எந்த ஒரு எண்ணமும் இருந்திருக்காது இப்போ கொஞ்சம் வாலிப வயசு அப்படிங்கிறனால அவன் ஹீரோயினை அடிக்கடி சைட் அடிச்சுட்டு இருக்கான் ஒரு நாள் ஹீரோயின் இவனை கூப்பிட்டு இனிமேல் நான் மட்டும் சமைக்க போறதில்லை நீயும் தான் சமைக்கணும் நீயும் இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த இவனோட கையை பிடிச்சி அவ சொல்லி கொடுத்துட்டு அப்போ இவன் ஹீரோயின் ஃபேஸே பார்த்துட்டுருக்கான் ஒரு கட்டத்தில் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான் அதை பெருசாக எடுத்துக்கல ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க அதே நேரம் இந்த பக்கம் இவங்க போட்டிருந்த அந்த தோட்டம் இருக்குல்ல அந்த தோட்டம் எல்லாமே அளவுக்கு அதிகமான மழை வந்ததுனால எல்லாமே அழிஞ்சு போயிடுது அப்பவும் ஹீரோயின் அவளோட மொபைலில் வச்சு இந்த வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாள் ஊருக்குள்ளே எவனுமே சூறோடு இல்லை எதுக்காக இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னென்னா இது திரும்பவுமே இவங்க இருக்கிற அந்த இடம் வந்து கண்டிப்பாக அவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அதை ஒத்து வருமானு தெரியல வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க போகணும்னு சொன்னால் கண்டிப்பா இவங்களுக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த இடத்த வெக்கேட் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆக முடியும்னு சொல்லி நினைக்கும் போது நம்மளால இருந்தால் பார்த்தீங்களா அவனுக்கு அந்த டிராக்டர் இப்போ சில விஷயங்கள்லாம் தெரியும் ஒரு பழைய டிராக்டர் எடுத்து அதை ரிப்பேர் பண்ணி இவங்க போகக்கூடிய அளவுக்கு அதை ரெடி பண்ணிடுறான் இவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே போற வழி எல்லாம் இவங்களுக்கு ஏதோ உபயோகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே இவங்க கூட கூடவே எடுத்துக்கிறாங்க அப்படி இவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு டென்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்க உள்ள போய் பார்த்தா அங்க யாரோ கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு தோணுது வெளியே கொஞ்ச தூரம் தள்ளி போய் பார்த்தா அங்க ஒரு லேடி தூக்கு மாட்டி தொங்கி இருக்காங்க பார்க்க போனா அவங்களும் இவங்கள மாதிரியே எஸ்கேப் ஆயிருக்காங்க ஆனா தனிமையின் காரணமாக அவங்களால இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது இதெல்லாம் பார்த்து இவங்க வருத்தப்படுறாங்க அடுத்து நம்மளால பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு தான் அவனுக்கு நினைச்சிருப்பான் அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் போய் இவன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதை வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான் இது நாள் வரைக்கும் ஹீரோயினுக்கு இவன் மேல பெருசா எந்த ஒரு இம்ப்ரெஷனும் வந்திருக்காது இப்போது இப்போ மேலே மேல ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி தான் தெரியுது அடுத்து இவங்களுக்கு தகுந்த அந்த இடத்துல போய் இவங்க கேம்பெயின் ரெடி பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட் ஹீரோயின் ஒரு சொல்கிறான் இந்த உலகத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் இதுக்கு மேலையும் மனிதர்கள் நம்ம உருவாக்கணும்னா பேசாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் குழந்தை பத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இவனும் ஆல்ரெடி இதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கான் அடுத்த கட்ட இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கலா ரெண்டு பேரும் இருக்காங்க இப்படியே கொஞ்சம் நாட்கள் போக போக இவங்க நினைச்ச மாதிரியே ஹீரோயின் மாசமாக அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது இதுவரைக்கும் இந்த உலகத்துல இவங்க ரெண்டு பேரும் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுல இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பி இவங்களுக்காகன்னு சொல்லி எதுவுமே இல்லைனாலுமே சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த கடலோரத்துல ஒரு படக ஹீரோயின் நோட் பண்றாங்க இங்க மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அந்த படக பார்த்ததுமே ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்றா அப்போ கண்டிப்பா இங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு பெருசா அதில் நம்பிக்கை இல்ல இவங்க நினைச்ச மாதிரியே அங்க ஒருத்தன் கிட்டத்தட்ட சாகக்கூடிய ஸ்டேஜ்ல கரை ஒதுங்கி படுத்துட்டு நோட் பண்றாங்க அவனை கூட்டி போய் ஃபர்ஸ்ட் எய்ட்ல பண்ணி அவனை காப்பாத்துறாங்க அவனுக்கும் பல வருஷமா தனிமையாவே வாழ்ந்து இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்ததுமே ரொம்பவுமே சந்தோஷம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சோம் இப்போ புதுசா இங்கேயும் ஒருத்தன் இன்னொருத்தன் உயிரோடு இருக்காங்க இவனையும் இவங்க கூட ஹெல்ப்புக்காக கூடவே வச்சுக்கிறாங்க இவனுக்கும் பெருசா இங்கிருந்து போக பிரியம் இல்லாம இவங்க கூடயே சுத்திட்டு தெரியறான் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றான் நிறைய வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் ஆனா ஆளுக்கு இவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல அவன் ஹீரோயினுக்கு கூட கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு பேசுறதை இவனால ஏத்துக்க முடியல ஒரு நாள் ஹீரோயின் தன்னோட குழந்தைக்கி ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததுமே மாளுக்கு கோவம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை எவனாவது பார்ப்பானா இதெல்லாம் பண்றேன் அதை தப்பா தெரியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்றானா இல்ல அந்த குழந்தை சரியா பால் குடிக்கிறது இல்ல அதுக்கு அவன் கையில ஏதோ ஒரு மலை தேன் இனமும் இருக்கு அந்த தேனை கொடுத்தோம்னா குழந்தை இந்த பிரச்சனையில இருந்து சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இவன் மேல கோவப்படுறா அவர் எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை சாரி நல்லது நடக்கணும்னு நினைச்சிருக்காரு நீ எப்படி அவரை தப்பான விதத்துல பாக்குற முனக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்கிட்ட சண்டை போட இவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மனசு டிஸ்டர்ப் ஆயிடுது என்ன இருந்தாலுமே புதுசா வந்தவன் அவன் பார்வையெல்லாம் பார்க்கும் அவன் கொஞ்சம் தப்பான மாதிரி தான் தெரியுது நம்மளாலும் பல பிளான் எல்லாம் போடுறாங்க இவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பி விட்டுறோம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும் போது அவனே இவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் என்னோட படகு மட்டும் கரெக்ட் ஆயிருச்சுன்னா நான் எதுக்கு இங்க இருக்க போறேன் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு தான் கொஞ்சம் மெக்கானிக் வேலை தெரியல அந்த படகையும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க முயற்சி பண்றான் நினைச்ச மாதிரியே அந்த படகையும் ரிப்பேர் பண்ணி முடிச்சதுன்னு இவங்கிட்ட சொல்ல இவனும் சரி ரொம்ப நன்றி நான் நாளைக்கே கிளம்புறேன் அதுக்கு முன்னால் நான் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன் நீங்கள் அந்த பார்ட்டியில் கண்டிப்பாக மறுக்காமல் கலந்துக்கணும்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு வித்தியாசமான எல்லாம் போட்டு ரெடி ரெடியாகிறான் இவனுக்கு இதை பார்த்ததும் சுத்தமாக இது நாள் வரைக்கும் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லி கேட்டால் இல்லை இல்லை பார்ட்டினால் இப்படி தான் வேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க அங்கே போனதுமே இவங்களுக்கு தேவையான அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ப்ரொஜெக்டர் கூட இருக்குங்க அதை வச்சு ஒரு படத்தை போட்டு இவங்களுக்கு காமிக்கிறான் இதனால் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இவங்க மூவி எல்லாம் பார்த்ததே கிடையாது இவங்களுக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் தான் இவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள எதுக்கு கிளம்புறீங்க அதான் நான் காலையில வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு தான் தெரியுது இவங்க அவங்களையும் அறியாம படுத்து தூங்கிட இந்த படகு பார்த்தா ஏதோ ஒரு நடு கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்க கடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க நம்மளால கண் முடிச்சதுமே இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அவன் கையில ஒரு இரும்பு கம்பி ஒண்ணு வச்சிருக்கான் அந்த கம்பியை வச்சு அடிச்சு இவனை கீழே தள்ளி விட்டுறாங்க இதை பார்த்ததுமே ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான் பாத்தீங்கன்னா ஏன்னா அவனுக்கே நீச்சு தெரிஞ்சிருக்காது இப்பவும் இவனத்தை நம்ம தான் சொல்லி ஹீரோயின் தண்ணிக்குள்ள குதிச்சிட குதிச்சு ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே அந்த கரைக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு யோசனை வருது கூடவே அந்த குழந்தைய கூட்டு வந்தாங்கல்ல அந்த ரெக்கவர் பண்ண முடியல அந்த குழந்தை படகுல அவங்க கூடயே போயிடுச்சு இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதே சமயம் அந்த படகுல இருந்தா பாத்தீங்களா அவனோட பிளான்

ரெடி பண்றதுக்கு தேவையான அடுத்த கட்ட வேலைகளும் இந்த பக்கம் நடந்துட்டு கடைசியா அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு போட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதற்காக போய்கிட்டு அவன் சொன்ன சில குளூலாம் வச்சு ஒரு வழியா அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க கூடவே நம்ம ஆளு கையில கண்ணு வச்சிருக்காங்க அங்க போனதுமே அந்த கேட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கேப்ல நின்று ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க இந்த ஆளு இந்த பக்கம் போனதுமே ஃபர்ஸ்ட்டு குழந்தைய கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி ஹீரோயின் வேகமாக போகிறான் அங்கே போனால் கிட்டத்தட்ட அவன் ஒரு ஜெயில் மாதிரியே ரெடி பண்ணி அந்த செட்டப் குள்ளே குழந்தைய வச்சுருக்கான் பத்தாவதுக்கு ஒரு சின்ன பூட்டும் போட்டு பூட்டி வச்சுருக்கான் ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சாவியெல்லாம் தேடி பார்க்குறான் கிடைக்கல ஒரு இடத்துல நிறைய எக்கச்சக்கமான சாவிகள்லாம் இருக்குது அது இருக்கிற அத்தனை சாவியும் எடுத்து போட்டு பார்க்குறான் ஆனால் ஒரு சாவி கூட இந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போட்டு இருக்க அந்த லாக் ஓப்பன் பண்ண உதவல கூட்டு ஓப்பன் ஆகல என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம இந்த பக்கம் ஹீரோ கிட்டே அவன் வந்துட்டு நான் அந்த லாக் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் என்னால முடியல அப்படின்னு சொல்ல நம்மளால என்ன சரி நீ சொல்றான் நான் போய் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் இருந்து கிளம்பறான் இவன் கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த குழந்தைய கடத்தி வச்சிருந்தான் பாத்தீங்களா அவன் வந்துடுறான் வந்து ஹீரோயின பேக் சைடா புடிச்சிடறான் இப்போ ஹீரோயின் இவங்ககிட்ட லாக் ஆனதுனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா அவன் சொல்றதான் கேட்டாங்கன்னு சொல்லி நீ என்ன கேக்குறேன் கேக்குற பொண்டாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்ல நீங்க ரெண்டு பேருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்தையுமே உடனே கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேர் கூடயும் நான் வாழலாம்னு சொல்லி எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன் இந்த உலகத்துல எந்த மனுஷனுமே இல்லைன்னு சொல்லி தானே நான் உங்களை தேடி வந்தேன் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன எந்த மாதிரி நடத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து என்ன சொல்றனா உன்ன நான் கொலை பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி வேற வழி இல்லாம என் கூட தான் வாழ்ந்தாகணும் அதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் அதே நேரம் அங்க அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டதுமே ஹீரோயின் என்ன சொல்றானா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் ஃபர்ஸ்ட் என்னோட குழந்தைய என்ன பார்க்க விடு அப்படின்னு சொல்ல இவ முருகனும் சரின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூடவே அவன் கையில் வச்சுருக்க அந்த கண்ணையும் எடுத்துட்டு போகிறான் ஆனால் ஹீரோவோட கட்டை அவன் ஊற்று விடல அங்கே போனதுமே இந்த குழந்தைய ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த சாவி இருக்குல்ல அது இவனோட கழுத்தில் தாங்க போட்டிருக்கான் அந்த கழுட்டி அந்த சாவி கொடுத்ததுமே ஹீரோயின் அந்த குழந்தை எடுக்கிறான் எடுத்து வெளியே வச்சு அந்த குழந்தைக்கி ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கூட இவன் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ரொம்ப சகட்டமாக ஃபீல் பண்ண இவன் இந்த பக்கம் வந்துடுறான் ஆனால் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காத கண்டிப்பாக அவனால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் வந்து ஹீரோ அந்த கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஹீரோயின் தன்னோட குழந்தை எடுத்துட்டு அந்த பக்கம் ஓடி அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்கிறான் இதை பார்த்ததுமே நம்மளால என்ன சொல்றான நீ என்ன பத்தி கவலைப்படாத நீ இங்க போயிடு மிஸ்கேப் ஆயிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது உங்க மேல நம்பிக்கை வச்சது பெரிய தப்பா போயிடுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயினை துரத்துக்கிட்டே இவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் தன்னோட ஸ்கார்ப விட்டுட்டு போயிடுறா இந்த அடையாளத்தை வச்சு அவ போன அந்த பாதைய இவன் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கிறான் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு பிளான் பண்றான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ ஒரு ஸ்கெட்சு போட்டு அங்க பே பேக்ல அவளோட மொபைல்ல குழந்தை அழுகிற அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி அந்த பேக்குள்ள வச்சுட்டு ஓடி போயிடறான் அப்ப இவன் என்ன பண்றானா தான் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக போய் இவன் எடுத்து பார்த்தா உள்ள குழந்தை இல்ல அவர் ட்ராப் பண்ணிட்டான் எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிட்டான் ஆனா அவன் கண்டிப்பா வேற எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல திரும்பவும் போய் அவனை ரெக்கவரி பண்றதுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இவன் திரும்பவும் அந்த இடத்துக்கே போனா அங்க ஹீரோயின் இவனோட கட்டை அவக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அதுக்குள்ள முடியல அதுக்குள்ள இவன் வந்துடுறான் வந்ததுமே இவன் அந்த கண்ணை பிடிங்கி இங்க இருந்து நீ என்னை தப்பிக்க பார்த்தல நீ இங்கிருந்து ஏமாத்தி எஸ்கேப் ஆக பார்த்தலன்னு சொல்லி ஹீரோயின் முட்டிலேயே அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னால் ஹீரோயின் இவன் கையில ஒரு கத்தியை கொடுத்திருப்பா அதை வச்சு நம்மளும் அங்க இருக்கிற இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுவான் இந்த பக்கம் இவன் வந்ததுமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு கட்டத்துல அந்த கன்னு ஹீரோயினோட கைக்கு வருது அந்த கன் எடுத்து கரெக்டா எதிரில் இருக்கிற அவனை ஷூட் பண்ணலான்னு சொல்லி எய்ம் பண்ணும்போது இவளும் ஷூட் பண்ணிடுறான் கரெக்டா அவனோட ஷோல்டர்ல அந்த புல்லட் இறங்கிடுது ஆனா அந்த துப்பாக்கியோட ஃபோர்ஸ்னால ஹீரோயின் தவறி உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வேலை விழுந்துடுறான் இந்த நேரம் இவன் இங்க காப்பாத்த போகும்போது அதுதான் கரெக்டான சமயம்னு சொல்லி இந்த ஆளு இவனை அட்டாக் பண்ண வர ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திரும்பவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க பட் பரவாயில்ல இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஹீரோ அவனை கொண்டுருவாங்க அதே சமயம் சண்டை போடுறதுல இவனுக்கும் பலமான இடத்துல காயம் பட்டிருக்கனால இவனும் சில விஷயத்த உணர்றான் அதாவது இதுக்கு மேல கண்டிப்பா இவனும் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சது கடைசியா தன்னோட குழந்தைய எடுத்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல குழந்தைய வச்சுட்டு கீழே சாஞ்சிடறான் அப்போ அங்க வர ஹீரோயின் நோட் பண்ணா இவனோட உடம்புல ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிட்டு இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா ஒன்றும் முடியல கடைசியா ஹீரோயின் கிட்ட உங்க கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன் பட் அது முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி